நெக்ஸ்ட் வந்து ஒரு புதுசா அந்த காலத்து ராஜா காலத்து ஒரு சோஃபா தான் பார்க்க போறோம். திவான் சோஃபான்னு சொல்லுவாங்க. சோ இதான் திவான் சோஃபா. சோ நிறைய பேருக்கு வந்து அந்த குஷன் உட்கார முடியாது, பேக் பெயின் சம்திங் வரும். ஆமா ஆமா. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பெஞ்ச் ரொம்ப சூப்பரா செட் ஆகும். ஓகேமா. தண்ணி பட்டாலுமே அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. கலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேக்குற கலர்ஸ் வந்து நம்ம வந்து அடிச்சு கொடுத்துடலாம். இப்ப ரெட் கலர் கேக்குறாங்கன்னா ரெட் கலர். நேத்தலாம் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து டார்க் வயலட்ல வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சோ அந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். சோ எல்லாமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட நம்ம ஒயிட் கலர் நம்ம கொடுக்கலாம். சோ இந்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஓகே ஓகே புஷ் கொடுத்துருப்போம். புஷ் கொடுக்கும் போது உங்களுக்கு ஸ்டிஃபா மார்பிள் டைல்ஸ்ல போடும்போது உங்களுக்கு ஸ்டிஃபா பிடிச்சிக்கும். வெயிட்டான பர்சன்ஸ் உட்காரும் போது உங்களுக்கு வந்து அது ஆர்டர் மாதிரி உங்களுக்கு இருக்காது, விரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உட்காந்துக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்டு, எல்லாமே டீ குட்டு தான் உங்களுக்கு. ஸோ ஃப்ரம் நம்ம மேலேருந்து ஃப்ரம் ஹெட் டு லெக் வரைக்கும் எல்லாமே டீ குட்டு உங்களுக்கு. வுட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் உட்காந்து பின்னாடி புஷ் பண்ணாவே போதும் நீங்கள் பெட் டைப்பில் மாறிடும் உங்களுக்கு. ஸோ வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பெரியவங்களுக்குலாம் ரொம்ப ரிலாக்ஸாக படுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், நம்ம இந்த ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும் அப்படின்னா இங்கே இதை மாற்றிக்கிடலாம். ஸோ மாற்றும் போது இன்னும் குறைஞ்சிருது. சூப்பர்ல. ஓகேலாம். ஸோ இது வந்து பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தம் அஞ்சு பொசிஷன் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உட்காந்துட்டு நீங்கள் இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஹேண்ட் இருக்க இடத்துல ஜஸ்ட் தூக்கிட்டு உங்களுக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு, எனக்கு இந்த மாதிரி இந்த பொசிஷனில் இப்போ உட்காந்தா ஓகே ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொசிஷன் அப்படின்னா கொஞ்சம் சாஞ்சு அப்படியே படுக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாஞ்சு இப்படி படுத்து ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம். சாஞ்சு புஷ் பேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே. உடனே வந்து புஷ் பேக் வந்து நான் மார்க்கெட்டில் பார்த்ததில்ல, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கிடையாது. பார்த்தது இல்லை. ஓகே. இது வந்து உங்களுக்கு மாதிரி இருக்கும். சேராக இருக்கட்டும், டேபிளாக இருக்கட்டும், சூப்பராக ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ கூகுள் பாருங்கள், கூகுளில் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலுமே இவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 270 ரூபாயிலிருந்தேவும் சேர் எல்லாமே ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்போட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஃபர்னிச்சர் ஐட்டத்தையுமே உங்களுக்கு தேவையான டிசைனில் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கூகுளோட ஃபோட்டோ பார்க்குறீங்க அதே மாதிரி எனக்கு ஷோஃபா வேணும் இல்லை அதே மாதிரி எனக்கு டேபிள் வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இவங்களே உங்களுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, எவ்வளோ இடத்துல கொடுக்குறாங்க, இது பற்றின முழுமையான விபரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டன் மலைத்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேம் வந்துட்டாங்க. மேம் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேம் கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணோம் இல்லை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஷாப்போட ஃபோன் நம்பர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஓகே, ஹாய் மேம். ஹாய் சார். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் நம்ம ஷாப் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கு. எங்கள் ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா தியானலிங்கா என்டர்பிரைசஸ். ஓகே ஓகே. இது வந்து மதுரையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் இருக்குது. ஓகே ஓகே. அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஓகே ஓகே. ஸோ நம்மது பேசிக்காக வந்து ஃபர்னிச்சர்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருப்போம். ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட கட்டில் மெத்தை அப்படிங்கலாம ஸ்பெஷலாக வந்து ஆஃபீஸ் சேர்ஸு, ஸ்விங்ஸு, அப்புறம் வந்து சோஃபா செட்ஸ். சோஃபாஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டீல் சோஃபாவும் அவைலபிளாக இருக்குது. நமக்கு உடன் சோஃபா, உடன்லேயே வந்து வேங்கை உட்டு, அப்புறம் நார்மல் டீ குட்டு, கேலா டீ குட்டு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போது திவான் சோஃபாஸு, ஊஞ்சல்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டன் ஊஞ்சல், இன்டோர் அவுட்டோர் ஊஞ்சல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆஃபீஸ் சேரில் நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உடன் ஆஃபீஸ் சேரும் இருக்குது நம்மக்கிட்ட, நார்மல் குஷன், ஒயர் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போ ராக்கிங் சேர், ஈசி சேர்னு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சூப்பர். ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற ஷாப்பில் இல்லாதது நம்ம ஷாப்பில் இருக்க என்ன மேம் இருக்குது? நம்ம வந்து கஸ்டமைஸ்லாம் வந்து நிறைய பண்ணிக்கிறோம். சில பேர் வந்து வீடு வந்து சின்னதாக இருக்கும், அவங்களுக்கு வந்து இப்போ சைஸ் வந்து ஒரு 4x4 அந்த மாதிரி இருக்கும், காட்டு வந்து சின்னதாக போடுற மாதிரி, ஒரு 6x4 போடுற மாதிரி இருக்கும். நிறைய இதில் வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ரெடிமேடாக இருக்காது. நம்மக்கிட்ட வந்து என்னென்னா நம்ம கஸ்டமர்ஸ் என்ன சைஸ் கேட்குறாங்களோ ரூம்க்கு ஏற்ற மாதிரி, காட்டாக இருக்கட்டும், பீரோவாக இருக்கட்டும், சோஃபாவாக இருக்கட்டும். சோஃபாவிலலாம் பார்த்தீங்கன்னா சில வீடு சின்னதாக இருக்கும், ஆனால் 3 சீட்டர் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டிசைன் பார்த்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸோட அந்த மாதிரி கஸ்டமைஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர்
தான். எல்லாமே கஸ்டமைஸ் ஆகி எல்லாமே டெமோ பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து கஸ்டமர் பார்க்குறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் இல்லாமல் வேறு டிசைன்ஸ் எனக்கு டீ குட்லேயே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே. ஆமாம், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து குஷன் அட்டாச் ஆகி வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு குஷன் அட்டாச் ஆகி வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ குட்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,800 ஸ்டார்ட் ஆகுது. 3 seater ப்ளஸ் அந்த சிங்கிள் சீட்டர் காம்பினேஷன். ஓகே ஓகே, மொத்தம் 3 plus 2 அஞ்சு பேர் உட்கார மாதிரி சிங்கிள் சீட்டர் காம்பினேஷன். 3 seater வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா அந்த ஷேப் இருக்குது. ஸோ உட்காந்தோம் அப்படின்னா அந்த கம்ஃபர்டபுள் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஷேப் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஓகே மேம், இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வெரைட்டிஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். கலர் வேரியேஷன் இருக்கு, கலர் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி டிசைன்ஸும் உங்களுக்கு வேரியேஷனாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. அது போக சப்போஸ் சில பேர் வந்து குஷன் வேண்டாம் எனக்கு, நான் எனக்கு ஃபுல் வுட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் வுட் சோஃபா வந்து நம்ம அவைலபிளாக போவோம். இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டீ குட்லே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. நிறைய பேர் குஷன் வேண்டாம் எனக்கு வந்து குஷன் இல்லாமல் எனக்கு ராயல் லுக்கில் ஒரு ஃபுல் வுட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் வுட் வந்து டீ குட்லே சோஃபாஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஓகே ஓகே, குஷன் இல்லாமல் நம்ம வெறும் வுட் மட்டும் போட்டுக்கலாம். இது எவ்வளோ மேம் வருது? இது வந்து 49,800 வரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தா அப்படின்னா குஷன் மட்டும் இல்லாமல் வித்தவுட் குஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபாஸ்லாம் இருக்குது. வேணும் அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே மேம், அடுத்து மேம், அடுத்து சப்போஸ் டீ குட் வேணா எனக்கு நார்மலாக வந்து வேங்கி வுட்ல வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த சோஃபா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேங்கி வுட்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, உங்களுக்கு இது லெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனமாக இருக்கும் உங்களுக்கு, நல்ல வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த குஷன் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி இப்படி வச்சுக்கிறது மாதிரி தான். இது சப்போஸ் குஷன் இந்த கலர் வேணா எனக்கு வேறு டிசைன்ஸ் வேணும்னா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 10 குஷன் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு செட்டாக. 19,800 ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட. 19,800 ஸ்டார்ட் ஆகுது. நல்ல கனமான ஒரு நல்ல ஒரு சோஃபாஸ். சப்போஸ் 3 seater மட்டும் கேட்குறீங்கன்னா 3 seater நமக்கு. ஓகே மேம், அடுத்து சொல்லுங்க, அடுத்து என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வந்து ஒரு புதுசா அந்த காலத்து ராஜா காலத்து ஒரு சோஃபா தான் பார்க்க போறோம். திவான் சோஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் திவான் சோஃபா. ஸோ அந்த திவான் சோஃபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 seater காம்பினேஷன்ல வரும் உங்களுக்கு. சேம் வந்து அந்த காலத்தில் நம்ம ராஜா காலத்தில் யூஸ் பண்ணோம்ல அதே ட்ரெடிஷ்னல் டைப்பில் கொண்டு வந்திருக்கோம். நம்ம கேரளா டீ குட்லே பண்ணது, நம்ம எல்லாமே டீக்லே பண்ணது. 3 பேர் காம்பினேஷனில் உட்காந்துக்கலாம் உங்களுக்கு. 2 சைடுமே இந்த மாதிரி உங்களுக்கு வேணும். சில பேர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து 3 seater வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,800 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ இது போக நம்மக்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பிரம்மாண்டமான சோஃபா செட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து டீ குட்ல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பெஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது. பெஞ்சுன்னு பார்த்தும் போது நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் போடுவாங்க, அதுமாதிரி பார்க்ஸில் பெஞ்ச்லாம் போடுவாங்க இல்லையா. ஸோ அதே கொஞ்சம் வுட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணி கொஞ்சம் நம்ம 2 பேர் உட்கார மாதிரி 3 பேர் உட்கார மாதிரி நம்மகிட்ட பெஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து சைடில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் பிளெயினாக ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா பிளெயினாகவும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் டீ குட். நிறைய பேருக்கு வந்து அந்த குஷன் உட்கார முடியாது, பேக் பெயின் சம்திங் வரும். ஆமாம் ஆமாம், அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பெஞ்ச் ரொம்ப சூப்பராக செட் ஆகுங்க ஓகேங்களா. சரி ஓகே மேம், இதுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது நம்மக்கிட்ட வந்து கார்டன் ஸ்விங், அதாவது இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே நம்ம எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆமாம், இது வந்து வந்து அவுட்டோர் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே யூஸ் பண்ணிக்கலாம், மேலேயும் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து எம்எஸ் பைப் போட்டுவாங்க, எம்எஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இது வந்து தண்ணி பட்டாலுமே அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேட்குற கலர்ஸை வந்து நம்ம வந்து அடிச்சு கொடுத்துடலாம். இப்போ ரெட் கலர் கேட்குறாங்கன்னா ரெட் கலர். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து டார்க் வயலட்டில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். ஸோ எல்லாமே சில பேர் வந்து பிளாக் கலர் கேட்பாங்க, ரெட்டு, மெரூனு, என்ன கலரில் கேட்குறாங்களோ அந்த கலரில் பண்ணி கொடுத்துடலாம் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் நல்லா உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும். ஒரு 120 kg உள்ள பர்சன்ஸ் வரைக்கும் உட்காந்துக்கலாம் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸில் இந்த மாதிரி ஊஞ்சலும் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே மேம், இது எவ்வளோ வருது? இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 14,900 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. சப்போஸ் 14,900. சப்போஸ் வந்து இதில் வந்து 2 seater கேட்குறீங்கன்னா இதோட உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. 10,000 உங்களுக்கு வந்து 3 seater. ஆமாம், இது 3 seater, 3 பேர் நல்லா உட்காந்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கேப் இருக்கு இல்லையா, இது இல்லாமல் உங்களுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா குஷன் வச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங்ல பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் ஹேண்ட் பெயிண்ட்க்கும் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா நல்லா உள்ள லுக்கு. ஹேண்ட் பெயிண்டிங்க்கும் நீங்க நார்மலா நம்ம கம்ப்யூட்டர் பெயிண்டிங்க்கும் வேற மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங், ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட். உள்ள வந்து நம்ம வுட் தான், டீ குட்ல போடுறோம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது போக நம்ம கிட்ட SS னு சொல்வாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஊஞ்சல்ஸ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு. சோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஊஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம் உங்களுக்கு. குஷன் வந்து இந்த மாதிரி ரிமூவபிளா இருக்கும். ஆமா, இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சோஃபா கஸ்டமைஸா சோஃபா கம் பெட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம கிட்ட SS நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது போக நமக்கு நம்ம கிட்ட வந்து ஸ்விங் வெரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி ஸ்விங் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்பெஷல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்விங் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஸ்விங்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து இதுலேயே மாடல்ஸ் நிறைய இருக்கு நம்மகிட்ட. இந்த மாதிரி ஹேண்ட் இருக்குது உங்களுக்கு, அது போக இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஃபைபர் ஃபைபர் பிளாஸ்டிக் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே ஸ்விங் தான். அதோட இந்த குஷன் வந்து அட்டாச் நமக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் மூவ் பண்ற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீலிங் இருந்துச்சுன்னா மூணுக்கு மூணு அடி வீடு மூணுக்கு மூணு அடி இருந்தா போதும் நமக்கு. நம்ம சீலிங்ல வந்து ஒரு செயின் மாதிரி போட்டுட்டு அது வந்து சீலிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ்ல 4,950 வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு நமக்கு. சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் வந்து ஹோல்சேல கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சேர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தே தெரியும். ஸோ எல்லாமே இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே மேம், சொல்லுங்கள் மேம் இதை பற்றி. ஸோ நம்மகிட்ட பிளாஸ்டிக் சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 270 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆம்லெஸ் நிறைய பேர் வந்து கை வச்சது கை வைக்காத மாதிரி கேட்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து மெயினாக வந்து நம்மகிட்ட நல்லா போகிறது தான் காமிச்சிட்ருக்கேன். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ரெட்டு, ஐவரி, க்ரீனு, உங்களுக்கு ராமர் க்ரீனு, ப்ளூலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளூ இருக்கும். டார்க் ப்ளூவும் இருக்குது நம்மகிட்ட, லைட் ப்ளூவும் நம்மகிட்ட வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒயிட், ஒயிட் வந்து அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஒயிட்லாம் வந்து ஓட்டி கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் தான் கேட்பாங்கன்னு நினைப்பாங்க. நம்மகிட்ட ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட நம்ம ஒயிட் கலர் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நார்மலாக உட்காரும் போதே ஹீட் ஆகுங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். கரெக்டுங்களா, உட்கார இடத்துல க்ளோஸ்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ஹீட் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி மூணு ஹோல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ ஹீட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு மாதிரி. அண்ட் வீட்டில் வந்து சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் மார்பிள் ஸ்டைல்ஸ்லாம் போடும்போது பிளாஸ்டிக் கீழே வந்து பிளெயினாக இருந்துச்சுன்னா, கால் கிட்டே இருக்கிறது பிளெயினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆடும் இல்லைன்னா உடையிற மாதிரி இருக்கும் நம்ம. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் கொடுத்துருக்கோம். ஓ ஓகே ஓகே. புஷ் கொடுத்துருப்போம். புஷ் கொடுக்கும் போது உங்களுக்கு ஸ்டிஃபாக கா மார்பிள் டைல்ஸில் போடும்போது உங்களுக்கு ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். வெயிட்டான பர்சன்ஸ் உட்காரும் போது உங்களுக்கு வந்து அது ஆடுற மாதிரி உங்களுக்கு இருக்காது, விரியாது, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வெயிட்டான பர்சன்ஸ் உட்காரும் போது விரியுமோ அகலுமோன்னு இருக்கும். பட் பிளாஸ்டிக் சேரில் வந்து எப்பயுமே பிளாஸ்டிக் சேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிக் சேர் பண்ணிவிட்டு ஒரு 100-200 சேர் வரைக்கும் அடிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு இன்னொரு 200 சேர் வரைக்கும் அடிக்கிட்டு ஃபுல்லாகவே வந்து கால் ஆடுதான் பார்ப்போம். அந்த டெஸ்ட் எப்பயுமே பண்ணுவோம். நம்ம அந்த டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆடாது, அது அது பண்ணி தான் மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க மேக்ஸிமம். நம்ம அந்த இதுக்கு பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 395 ருபீஸ் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா 100 பீஸ் 200 பீஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வரும். கலர்ஸ் வந்தீங்கன்னா எந்த கலர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் 100 பீஸ் 200 பீஸ் 500 பீஸ், தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து 2,000 பீஸ் வரைக்கும்லாம் எடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட. நிறைய பீசஸ் வந்து பிளாஸ்டிக் சேர்ஸ் நல்லா எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டுருக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட் பர்பஸ்க்கு அப்படி இல்லை வீட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆஃபீஸ் பர்பஸ்க்குமே நம்ம விசிட்டர்ஸ் வந்து கிளைண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்தாங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் பேக் சைடுமே நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைன் போட்டு நல்ல வென்டிலேஷனுக்காக நல்ல ஹோல்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். கலர்ஸ் வந்து எக்கச்சமான கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது போக சப்போஸ் ஆம் சேல இந்த மாதிரி வேணாம் உங்களுக்கு, வேறு மாதிரி மாடல்ஸ் வேணும்னா நிறைய மாடல்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. 295 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட. 295 வித்தாம் வந்து சேர் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. லோ பட்ஜெட்டில் எனக்கு வந்து சேர்ஸ் டேபிள்ஸ் வேணும்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ சேர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ரெஸ்டாரண்ட் பர்பஸ்க்குலாம் ஆம்லெஸில் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஆம்லெஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி ஆம்லெஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவுமே சேம் நம்ம ஆம் சொன்னோம்ல அதே மாதிரி தான் உங்களுக்கு வென்டிலேஷன் பர்பஸ், அப்புறம் வந்து வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஹோல்ஸ் இருக்கும், புஷஸ் எல்லாமே கொடுக்குறோம். 370 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐவரி ரெட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது போக ஸ்பெஷலாக கலர் சொல்கிறீங்க, ப்ளூ வேறு கலர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுவுமே நம்ம கொடுத்துடலாம் உங்களுக்கு. பல்க் ஆர்டரில் நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது வந்து 370 ருபீஸுங்கிறது ஒரு பீஸ்க்குரிய ப்ரைஸ் சொல்கிறேன். சப்போஸ் பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மகிட்ட இருக்க இன்னொரு பிளாஸ்டிக் சேர் வந்து வித்தவுட் ஆகும். இது வந்து உங்களுக்கு 270 ருபீஸ் வருது. இதுலேயுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ஐவரி, அப்புறம் உங்களுக்கு ப்ரௌன் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஏன் இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் ஒரு கம்பாரிஷனுக்காக மட்டும்தான். ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக வித்தவுட் ஆம் சாலில் பார்த்தீங்கன்னா உட்கார இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் கம்ஃபர்டபுளாக குண்டாலாக உட்காந்துக்கலாம். இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரணும் அப்படின்னா இந்த சேர் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இதுக்கும் இருக்க சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் நல்லா அகலமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இன்னும் உட்காந்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மேரேஜ் ஹாலு அப்புறம் கல்யாண கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பந்தி டேபிள்லாம் போட்டுட்டு சேர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. உட்காரும் போது இந்த சப்போஸ் இது ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக குண்டாலான பர்சன்ஸ் உட்காந்துக்கலாம், நல்லா உட்காந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து அந்த பந்தி டேபிளுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பந்தி டேபிளுமே நம்மக்கிட்ட 2,950 ஸ்டார்ட் ஆகுது. இதை நம்ம பார்ப்போம். அப்புறம் சேர் ரெண்டு
கூடுறவங்க அப்புறம் வந்து டேபிள் ரெண்ட் கூடுறவங்க அவங்களாம் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அவங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போட்டு நல்ல ஒரு ப்ரைஸோட நீங்கள் கேரளா எங்கே இருந்தாலுமே நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் சேர்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, அடுத்து வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட் டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிளாஸ்டிக் ரெஸ்டாரண்ட் டேபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் டேபிள்ல மல்டிபர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் டைனிங் டேபிள் சில பேருக்கு வந்து அவ்வளோ பட்ஜெட் இருக்காது, ஏன்னா எனக்கு டைனிங் டேபிள் நாலு பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி வேணும்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள் நீங்கள் பார்த்துக்கலாம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐவரி ப்ரௌன்ல அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 995 ருபீஸ் மட்டும் தான் உங்களுக்கு. இதுவுமே நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் பர்பஸ்க்கு இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இதுவுமே நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி. அண்ட் இல்லை இன்னொன்று என்னன்னா இந்த ஸ்பேஸ் அடைக்காது, ஏன்னா இது வந்து ஒரு ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். இருக்குது எல்லாமே ரேட் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ வாங்குறாங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கார்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 6x5 டீ கூட்டில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் 6x6 6x4 அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறீங்க கஸ்டமைஸ்டாக வேணும்னா நம்ம பண்ணி கொடுத்துருக்கலாம். கீழே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டும் அதோட லெக்கும் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. ஓகே ஓகே, ஹெட் டிசைன்ஸுமே வந்து இப்போ இது மைல் டிசைன்ஸ் இருக்குது, வேறு டிசைன்ஸ் வந்து பிளெயினாக வேணும்னாலும் பிளெயினாக பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே நம்ம அவைலபிளாக இருக்கு பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுலேயே வந்து டீ குட் வேணாம் எனக்கு அகேஷியான்னு ஒன்று சொல்லுவாங்க, அகேஷியா வுட்னு சொல்லுவாங்க, அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சைஸஸ் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நாட் ஒன்லி காட்டு டைனிங் டேபிள் இருக்குது, உடன் டைனிங் டேபிள்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீரோஸ் எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸ்டாக காட் பார்த்தோம்னா அதே மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி டைனிங் டேபிளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 4-seater டைனிங் டேபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் பண்ணது உங்களுக்கு. 4-seater இப்போ சில பேர் 6-seater கேட்பாங்க, சில பேர் 8-seater கேட்பாங்க, அதுவுமே காம்பெனி பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு, நமக்கு வந்து இந்த மாதம் 10th நமக்கு வந்து டெலிவர் ஆகுது, எல்லாமே புக் ஆயிடுச்சு. போட்டுட்டு ரிவ்யூவும் போட்டிருக்காங்க, நம்ம கூகுள் ரிவ்யூ இருக்குது தியானலிங் என்டர்பிரைஸ் போனீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட எடுத்து போட்டிருப்பாங்க அவங்களோட அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி போட்டதில். ஸோ செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது, இன்னும் நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்ததை விட அவங்களோட ரெஸ்டாரண்ட் பார்க்கும்போது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைனிங் டேபிள் நம்மகிட்ட அவைலபிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஈஸி சேர்ஸ், அதாவது ரிலாக்ஸ் சேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேர் கம் பெட்னு சொல்லுவாங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் உங்களுக்கு பெட்டாகவும் எப்படி நான் சொல்லிடுறேன், ஜஸ்ட் உட்காந்துக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்டு, எல்லாமே டீ குட்டு தான் உங்களுக்கு. ஸோ ஃப்ரம் நம்ம மேலேருந்து ஃப்ரம் ஹெட் டு லெக் வரைக்கும் எல்லாமே டீ குட்டு உங்களுக்கு, வுட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் உட்காந்து பின்னாடி புஷ் பண்ணாவே போதும் நீங்கள் பெட் டைப்பில் மாறிடும் உங்களுக்கு. ஸோ வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு, பெரியவங்களுக்குலாம் ரொம்ப ரிலாக்ஸாக படுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு, வுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாலாக இருக்கா, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. கொடுத்தாது நல்ல ஒரு பேக் பெயின் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டீ குட்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸி சேர் ரிலாக்ஸ் சேர் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நார்மலாகவே இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கும். இதை வந்து வந்து இன்னும் ரெண்டு பொசிஷன் பின்னாடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பொசிஷன் சேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு. ஓ ஓகே ஓகே ஓகே, ஹைட் மாற்றிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஹைட் ஆமாம், அது வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆ அதே தான் கொஞ்சம் சொல்லுங்க. ஆ இந்த மாதிரி மூணு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், நம்ம இந்த ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும் அப்படின்னா இங்கே இதை மாற்றிக்கிடலாம். ஸோ மாற்றும் போது இது இன்னும் குறைஞ்சிருது, சூப்பரில். ஆ அண்ட் இது இது வந்து பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்ல வந்துடும். ஹேண்டில் வந்து இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் உங்களுக்கு, நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஹேண்டில் இருக்கும் உங்களுக்கு, நல்லா வந்து யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே. இதிலே சப்போஸ் வந்து நீங்கள் வந்து கிளாத்து ப்ரிஃபர் பண்ணீங்க, உட்டு வேணாம் கிளாத் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த சேம்லேயே வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து வேங்கை வுட்டுன்னு சொல்லுவோம். வேங்கை வுட்டில் நம்மக்கிட்ட சேம் மாடலில் வேங்கை வுட்டில் உங்களுக்கு கிளாத்து, அதே மாதிரி உங்களுக்கு வுட்டு ஃபுல் வுட்டாகவும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது போக பிளான்டஸ் சேர்னு சொல்லுவோம், பிரிட்டிஷ் காலத்துலலாம் யூஸ் பண்ண பிளான்டஸ் சேர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வுட்டு வித் ஒயர் காம்பினேஷனில் வந்து, வுட்டு வந்து டீ குட்டு, உங்களுக்கு ஃபினிஷிங் ஏன் டார்க் கலரில் இருக்குன்னா ரோஸ் வுட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, அதனால் டார்க் கலரில் இருக்குது. அண்ட் இது எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு வச்சு எழுதுறதா எழுதிக்கலாம், அப்படி இல்லைன்னா படுத்துட்டு உங்களுக்கு கால் மேலே போட்டுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ஒயர் காம்பினேஷன்ல வருது உங்களுக்கு. ஒயர் நல்லா டபுள் ஒயரா போட்டு நல்லா நெருக்கமா பின்னிருப்போம். ஸோ அப்படிங்கும்போது நல்ல வெயிட்டான பர்சன்ஸ் உட்காந்துக்கலாம். ஒயர் கலருமே இந்த ஒயிட் கலர் ஒயர், எல்லோ கலர் ஒயர் அந்த மாதிரி அவைலபிளா இருக்கு. பிளாஸ்டிக் ஒயர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, நேச்சுரலா ஏதாவது டிஃப்ரெண்டா உங்களுக்கு படுக்கிற இடத்துல வேணும்னு நினைச்சிங்கன்னா, பெரம்பு நார் வச்சு நம்ம பின்னி கொடுத்துட்டு இருக்கோம். பெரம்பு நார்னா ஒன்றும் இல்லை, மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கில ஒவ்வொரு நாராக எடுத்து நம்ம பின்னாடி கட்டுவோம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம அவைலபிளா இருக்கு. ஸோ அதில் படுக்கும்போது இன்னும் நல்ல நேச்சுரல் பெனிஃபிட்டா இருக்கும். டீக்குட்டோட ஒயரும் அவைலபிளா இருக்கு, வேங்கை உட்டோட ஒயரும் அவைலபிளா இருக்கு. அதேமாதிரி டீக்கில் வந்து அந்த பெரம்பு நார் சொன்னேன் அந்த காம்பினேஷன்ல அவைலபிளா இருக்கு, வேங்கையிலையும் ஒயர் நம்ம அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,800 நமக்கு. ஸோ உங்களுக்கு பெங்களூர், கர்நாடகாவில் எங்கே இருந்தாலும், அது மாதிரி ஆந்திரப்பிரதேஷ் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சேர்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் காண்டாக்ட் மட்டும் போகுங்க. வீடியோவில் நம்பர் போதிலே அந்த நம்பர் காண்டாக்ட் மட்டும் பண்ணுங்கள். எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ராக்கிங் சேர்ஸ் பற்றி தான். ஸோ ராக்கிங் சேர் அப்படிங்கும் போது நமக்கு ஜஸ்ட் உட்காரும் போதே வந்து, இது வந்து நம்ம அப்பா காலத்துலலாம் வந்து இந்த வில்லேஜ்லலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ராக்கிங் சேர்ஸ். இந்த நாட்டம பிரசிடென்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு ராக்கிங் சேர் இருக்கும். அதே ட்ரெடிஷனல் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒன்றும் இப்போ நீங்கள் உட்காந்துருக்க சேர் வந்து லைன் மாடல் சேர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. பாருங்களேன், லைனோட ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்குது. உட்காரும் போது ஒரு ஃபீல், தண்ணி வேறு ஃபீல் கிடைக்குது நமக்கு. அண்ட் உட்காரும் போதே நமக்கு ஸ்விங் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி வந்து பாஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து ஸ்விங் ஆகிறது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம கீழே வந்துடுவோம், கிட்ஸ் உட்காந்துருமே கீழே வந்துடுவோம் பயமாக இருக்காது. பெரியவங்க வந்து உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக உட்காரதுக்கும் நல்லாயிருக்கும். சைடில் வந்து இந்த மாதிரி மாட்டு வண்டிலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த காலத்தில் நிறைய இருக்கும். இப்போ தான் இல்லை, அந்த காலத்தில் நிறைய வந்துருக்கும். ஸோ அந்த டிசைன் மாதிரி நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் டிசைனை கொண்டு வந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லைன் மாடல் மாதிரி அவைலபிளாக இருக்குது, நார்மல் மாடல் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இதிலே வந்து நீங்கள் டீக் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா, இது ரெண்டுமே டீ குட்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே ஓகே, நார்மல் எந்த ஒரு டிசைனும் இல்லாம ஜஸ்ட் இது. ஆமா, டீ குட்ல அவைலபிளா இருக்கு. சோ ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 11,900 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரைட், ஓகே ஓகே. கேஸ் நம்ம ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சேர் இருக்குது, இங்கே பார்த்துருப்பீங்க. நம்ம ஆஃபீஸ் சூட் பார்க்கும்போது இங்கே பார்த்துருப்பீங்க, இந்த சேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ் சேருமேவும் இங்கே இருக்குது. ஓகே மேம், சொல்லுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள். நம்மக்கிட்ட ஆஃபீஸ் சேர் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. குஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஒயர் டைப்பில் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி இந்த மாதிரி நெட் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஹெட் ரெஸ்ட் வச்சு எல்லாமே நிறைய வந்து எக்கச்சக்கமான ஆஃபீஸ் சேர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து ஒயர் சேர்ஸ். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒயரும் நமக்கு பேஸ் வந்து குஷன் இருக்கு இல்லையா, அதிலே வந்து ஒயரும் வச்சு நமக்கு வரும் உங்களுக்கு. இது ஃபுல் அண்ட் ஒயர் மாடல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒயர் மாடல். இது இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னா, ஹேண்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு சேர் பார்த்தீங்கன்னா அதோட ஹேண்டுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புஷ் பேக் நம்மகிட்ட இருக்கு, எல்லா சேருக்குமே புஷ் பேக்கும் நம்ம ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அதுமாதிரி ஒயர் சேர், ஒயர் சேரில் பார்த்தீங்கன்னா இது கேஷ் கவுண்டர் சேர்னு சொல்லுவோம். பேஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு, மேலே வந்து ஒயரும் வந்துக்கலாம், குஷனும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. இல்லை குஷன் வித் ஒயர், உட்டில் பார்த்தீங்கன்னா உடன்லேயே ஒயர் சேர். அந்த காலத்தில் அந்த காலத்தில் இப்பயுமே போஸ்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபுல் டைப் வந்து ட்ரெடிஷ்னல் டைப் சேர்ஸ் அது மாதிரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ஒயர் சேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ஆஃபீஸ் சேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஃபீஸ் சேர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டீ குட்லேயே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. கேஸ் இந்த சேர் பார்த்தோம் அப்படின்னா, நான் அமேசானில் 8,500 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டேன். பட் இங்கே பார்த்தோம்னா 6,950 ரூபாய்க்கும் இங்கே செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இங்கே கேமிங் சேரும் இருக்குது. ஸோ நம்ம கேமிங் ரூமில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கேமிங் சேருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வரும் 11,900 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இது மாதிரி இங்கே ஆஃபீஸ் சேர் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் ஆஃபீஸுக்கு எந்த சேர் சூட் ஆகுமோ அந்த சேர் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆஃபீஸுக்கு தேவையான கலர் இருக்கும் இல்லையா, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு பெயிண்ட் வச்சுருப்பீங்க, இல்லை உங்கள் லோகோக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயிண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியுமே இவங்க சேர் எல்லாமே கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸ் சேருமே இவங்க உங்களுக்கு கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கன்னா எக்கச்சக்கமான சேர்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாடல் தேவைப்படுதோ அந்த மாடலை சொன்னீங்க அப்படின்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் சேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உடன் ஆஃபீஸ் சேர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபுல்லாகவே டீ குட்டு வந்து, நம்ம டீ குட்டில் புதுசாக இப்போ தான் ஒரு 2-3 மந்த்ஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து மல்டிபர்பஸ், நீங்கள் ஆஃபீஸ் ரிலாக்ஸ் சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கஸ்டமர் வந்து இந்த பீஸ் மட்டும் ஆஃபீஸ் சேர் பர்பஸ்க்கு 4 பீஸ் வாங்கியிருக்காங்க அவங்க. இது வந்து எப்படி நம்ம இது வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணுறது ஈஸி தான், நம்ம ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் வந்து நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மொத்தம் 5 பொசிஷன் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உட்காந்துட்டு நீங்கள் இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஹேண்ட் இருக்க இடத்துல ஜஸ்ட் தூக்கிட்டு உங்களுக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு, எனக்கு இந்த மாதிரி இந்த பொசிஷனில் இப்போ உட்காந்தா ஓகே ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க, இந்த பொசிஷன் அப்படின்னா கொஞ்சம் சாஞ்சு அப்படியே படுக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாஞ்சு இப்படி படுத்து ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்துன்னா ரிலாக்ஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் நார்மல் பொசிஷன் வரதுக்கு ஜஸ்ட் தூக்கிட்டு முன்னாடி வந்து ஃபுல் பண்ணிங்கனாவே போதும், நார்மல் பொசிஷன் வந்துடும் உங்களுக்கு. ஃபுல் பண்ணிக்கலாம், நம்ம வந்து இடத்த அடைக்காது, நல்லா உங்களுக்கு ஃபோல்டிங் டைப்பில் இருக்கும். அது போக இது வந்து அதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து ஃபோல்டிங் சேர், ஆமா ஹேண்டில் இல்லாம ஃபோல்டிங் சேர் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, இது ஃபோல்ட் பண்ணிக்கிட்டா
நார்மலாக விசிட் பர்பஸ்க்கு இல்லைன்னா நம்மளா வீட்டில் உட்காந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குஷன்ஸில் இருக்கும், நம்மகிட்ட குஷன்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது, இப்போ டீ கூட்லேயே அவைலபிளாக இருக்குது. இது போக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கூட்லேயே பார்த்தீங்கன்னா பெரம்பு பின்னல் வச்சு பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பெரம்பு பின்னல், பிளாஸ்டிக் வயர் இல்லை, பெரம்பு பின்னல் எல்லாமே. ஓ ஓகே ஓகே, நல்ல ஒரு நேச்சுரலாக இருக்கும். மேலே ஃபுல்லாக டீ கூட்டு அண்ட் வந்து பெரம்பு பின்னல் வச்சு உட்கார இடமும் பேக் சைடு உங்களுக்கும் நல்ல ஒரு நேச்சுரல் பெனிஃபிட்டாக இருக்கும். கீழே இப்போ இருக்க ட்ரெண்ட் மாதிரி ரோலிங் ப்ளஸ் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது புஷ்பேக்கும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் புஷ்பேக் பண்ணுறது ஒன்றும் இல்லை, உட்காந்துட்டு இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்ல அது வெளியே ஃபுல் பண்ணிவிட்டு லைட்டாக புஷ்பேக் வாங்கினாங்க. அத பார்த்துட்டு ஒரு ஐஏஎஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு இதே சேர வந்து இன்னொரு ஆர்டர் பண்ணாங்க. சென்னையில வந்து டெலிவர் பண்ணிருக்கோம் எல்லாமே. வந்து இது வந்து மும்பை வரைக்கும் போயிருக்கு, இப்போ டூ டேஸ் முன்னாடி கூட மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நமக்கு இந்த சேர்ஸ் வந்து இப்போ நிறைய எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டுருக்கோம் பிகாஸ் ஆஃப் இந்த பெரம்புநாள் அப்படின்ட்டு. இந்த பெரம்புநாள்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோலிங் இல்லாமல் இதே மாதிரி உங்களுக்கு நார்மல் ஆஃபீஸ் சேர் சின்னதாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா ப்ராடாக உட்கார்ற மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் சேர் அவைலபிளாக இருக்குது. இது நார்மல் வேங்கி வுட்டில் பிளாஸ்டிக் வயரில் நம்ம பின்னிருக்கோம் அந்த மாதிரி. இது போக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்லே நமக்கு விஸ்டர் சேர் மாதிரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. விஸ்டர் சேர்னா யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேங்கி வுட்டில். இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு இது நெட்டில் எங்கேயோ பார்த்துருக்காங்க போல இருக்குது. இது நம்ம ப்ராடக்டே இல்லை, ஒரு 3-6 மந்த்ஸ் முன்னாடி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வுட்டில் பண்ணி ஒரு 10 சேர் வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு ஆஃபீஸுக்கு. அண்ட் இதிலே பார்த்திங்கன்னா டீ குட்லேயும் கேட்டிருக்காங்க, டீ குட்லேயும் சப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா புஷ்பேக் ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா உட்கார நல்ல வைடாக இருக்கும், உங்களுக்கு நல்ல வைடாக இருக்கிறதுனால 120 kg உள்ள பர்சன்ஸ் வரையும் உட்காந்துக்கலாம். ஸோ நான் உட்காரும் போதே இன்னும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதையுமே ஈஸியாக புஷ்பேக் பண்ணிக்கலாம். ஸோ புஷ்பேக் வந்து உங்களுக்கு நல்லா புஷ்பேக் பண்ணலாம், ஃபுல்லாக நல்லா புஷ்பேக் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ ஒரு ஆஃபீஸ் டைப் எம்டி டைப் சேர், பாஸ் டைப் சேரு, ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறீங்க எம்டி சேர் தனியாக லுக்காக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேர் வந்து உங்களுக்கு நல்ல லுக்காக இருக்கும். உங்களுக்கு டீ குட்லேயே அவைலபிளாக இருக்குது, எக்ஸ்ட்ரா குஷன் போடுறதுனால குஷன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த உடன் ஆஃபீஸ் சேரில் இப்போ கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 6 மந்த்ஸாக நம்ம பண்ணிட்டுருக்கோம், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது போக நம்மகிட்ட ரெஸ்டாரண்ட் டேபிள் சைஸ் வரையும் நம்மகிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் டெமோ தான் வச்சிருக்கேன், சப்போஸ் நீங்கள் வேறு கஸ்டமைஸாக வேறு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது போக ரெஸ்டாரண்ட் சேர்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட, பேபி சேர்ஸு, ஸ்டூல்ஸு, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் டேபிள்ஸும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் கஸ்டமைஸாக பார்க்குறீங்க வேறு மாதிரி பார்க்குறீங்கன்னா அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இது போக ஆஃபீஸ் டேபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3x2, 4x2 அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் சைஸ் இன்னும் பெருசாக பார்க்குறீங்க, ட்ராயர் எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு வந்து கம்ப்யூட்டர் டேபிள் பார்த்தீங்க கீபோர்ட்ஸ் வேணும், கீபோர்ட் வைக்கிற மாதிரி வேணும், கீபோர்ட் வைக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இது ட்ராயர் இருக்காது, அந்த ட்ராயர் வேணும் எனக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா நீங்கள் கேட்குறீங்கன்னா நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். காஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சேராக இருக்கட்டும், டேபிளாக இருக்கட்டும், இதுபோல் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ கூகுள் பாருங்கள், கூகுளில் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலுமே இவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாமே பல்காக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ வேணும் அப்படின்னா இங்கே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நம்மகிட்ட வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா பந்தி டேபிள்னு சொல்லுவாங்க, மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்துருப்பீங்க, டெம்பிள் ஃபங்க்ஷன்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பந்தி டேபிள் அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட. ஸோ இது வந்து ஃபிக்ஸட் லெக் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு, நம்ம மடக்க வேண்டாம். ஆனால் நம்மகிட்ட வந்து நிறைய ஆக்சுவலி போகிறது வந்து ஃபோல்டிங் டைப் பந்தி டேபிள் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். இது ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, ஒரு 40 pieces கேட்டாங்க, 30 pieces டெலிவரி ஆயிடுச்சு, 10 pieces போட்டு நாளைக்கு டெலிவரி ஆகுது, அதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணுறோம். இது இல்லாமல் நம்மகிட்ட ஃபோல்டிங் டைப் சொன்னேன் இல்லையா, இதில் ஃபோல்டிங் டைப் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அதனால் காமிக்கல. ஃபோல்டிங் டைப் வந்து நம்மகிட்ட நிறைய போயிட்டு இருக்குது, அது வந்து 2950 தான் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பந்தி டேபிள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி சேம் மேலே பேஸ் வந்து நீங்கள் அமுக்கி பாருங்களேன், நல்ல குவாலிட்டி. ஆனால் ஒவ்வொரு பந்தி டேபிள் பார்த்தீங்கன்னா போட்டோன்னே அமுங்கும். ஸோ நம்ம வந்து நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லா தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி சேர் ரெண்டு கொடுறவங்க, டேபிள் ரெண்டு கொடுறவங்க, இந்த மாதிரி நம்ம வந்து பந்தி டேபிள் வந்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சொன்ன டேட்டில் வந்து இப்போ நம்ம டெலிவர் பண்ணலாம். நிறைய கோவில் ஃபங்க்ஷனில் இருக்கவங்க, அப்புறம் மேரேஜ் ஹால் வச்சுருக்கவங்கலாம் வந்து நம்மகிட்ட பந்தி டேபிள் நிறைய எக்ஸ்க்ளூசிவாக வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஸோ கோச்சிக்காதீங்க யாரும், ஏன்னா நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால அதை காமிக்கல. இது வந்து நம்மகிட்ட நல்லாவும் போயிட்டுருக்கும், இது கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட் ஓகே நீங்கள் ரெண்டு கொடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பேங்க்லாம் பார்த்துருப்பீங்க, ஸோ இந்த மாதிரி சேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே சேருமே இங்கேயும் இருக்குது, வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா? ஆமாம், இது வந்து பேங்க்ல மட்டும் இல்லாம ஏர்போர்ட்ல பஸ் ஸ்டாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவைலபிளா இருக்கும். சப்போஸ் இதை நீங்க 2-seater ப்ரிஃபர் பண்றீங்க, சிங்கிள் சீட்டர் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஆமா, அது போக இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல
அந்த மாதிரி மெட்ரோ சேர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் இதுவுமே வந்து ஏர்போர்ட்டில் வந்து இருக்கும் நம்மகிட்ட. இது எம்எஸ்டியில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு லெக் வந்து எம்எஸ்டியில் வந்துடும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலரில் வரும், சில பேர் ப்ளூ கலரில், இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ப்ளூ கலரில் அதில் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சேர்ஸ்லாம். ஒரு 20 chair 30 chair வந்து வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேர்ஸ், மெட்ரோ சேர்ஸ், ஏர்போர்ட் சேர்ஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ பார்த்தது இல்லாமல் இது இல்லாமல் எனக்கு வேறு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கனாலும் இவங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, இவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வேணும் முடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் மட்டும் நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.